இது ராத்திரி சமயம். அப்புறம் லால் சந்தன்ற காட்டில் அனிஷாவும் மயங்கும் திருடிக்கிட்டு இருந்தாங்க. அட, சீக்கிரமா அந்த சந்திர மரத்தை டெம்போல போடுங்க. இவ்வளோ ஸ்லோவா ஏன் பண்றீங்க? ஒருவேளை உன்னால சீக்கிரமா பண்ண முடியும்னா நீயே பண்ண வேண்டியதானே. நீயே தூக்கு, ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதோட நான் உன்கிட்ட திட்டம் வாங்கணுமா? மெஹங்க் சந்திர மரத்தை டெம்போல அடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேட்டுச்சு. அப்படி ஒரு குரல், யாரோ அவங்க கிட்ட ஓடி வர மாதிரி தெரிஞ்சது. யாரோ நம்மள நோக்கி ஓடி வர மாதிரியே கேக்குது. நாம இங்க நிக்கிறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. வாங்க மயங்க், டெம்போல உட்காருங்க. எங்க ஓடி போவீங்க? நான் இருக்கும் போது இந்த செஞ்சந்தனத்தை எங்க எடுத்துட்டு போவீங்க? நீ யாரு? என்னோட பேரு புஷ்பா. புஷ்பான்னு பேரை கேட்டதும் அனிஷாவும் மயங்கும் அதிர்ச்சியில நின்னுட்டாங்க. புஷ்பா ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே நாங்க இந்த மாதிரி செய்யவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிடு. நாங்க என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் கட்டு கதைன்னு நினைச்சோம். நீ இந்த காட்டை பாதுகாக்கிறது கதைன்னு நினைச்சோம். ஆனா இது உண்மைதானா? எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிட, எங்களை போக விட்டுரு, எங்களை போக விட்டுரு. நீங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. புஷ்பாவோட ரெண்டு கைகள்லயும் சந்தன மரத்தால செஞ்ச ஆயுதம் தோன்றுச்சு. இந்த சந்தன மர ஆயுதத்துல என்னோட ரத்தம் இருக்கு. இப்போ இதுக்கு உங்களோட ரத்தத்தையும் படைக்க போறேன். புஷ்பா உங்க உடம்புல இருந்து மாமிசங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள அந்த சந்தன மரத்துல தொங்க விட்டுட்டாரு. மறுநாள் காலையில விடிஞ்சது. கிராமத்து ஜனங்க வந்து அந்த நிகழ்வை பார்த்த போது அவங்க பயங்கரமா நடுங்கினாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வேனும் வந்தது. இன்ஸ்பெக்டர் சுக்லா அப்புறம் பராக் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அட, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து இது மூணாவது மர்டர் கேஸ். எது எப்படியோ, ஆனால் இவன் ரொம்ப பயங்கரமான முறையில் மக்களை கொன்னுக்கிட்டு இருக்கான். நமக்கு இது வரைக்கும் எத்தனை பணங்கள் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் கொண்டு வச்சிருக்கான். பராக், நாம் ரெண்டு பேரும் ஒரு தடவை காட்டுக்குள்ளே போய் பார்த்தாகணும். வாங்க, நம்ம கண்டிப்பாக காட்டுக்குள்ளே தான் போய் பார்த்தாகணும். சுக்லாவும் பராகும் காட்டுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனுக்காக போனாங்க. காட்டுக்குள்ளே போக போக மதியம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. எதுக்காக இங்கே வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சுக்லாவும் பராகும் திரும்பி பின்னாடி பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு தாந்திரிகை ஒரு பெரிய மரத்துக்கடியில் உட்காந்துருந்தாங்க. அது நான் இன்ஸ்பெக்டர் சுக்லா. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது காட்டுக்குள்ளே நான் ஒரு மந்திரவாதியை பார்ப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு இந்த சந்தன மர காட்டில் நிறைய பணங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. அந்த கேஸ் விஷயமா தான் நாங்கள் காட்டுக்குள்ளே சோதனை பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்குறோம். இது எல்லாமே அந்த புஷ்பாவோட செயல்தான். அந்த புஷ்பா தான் மக்களை இந்த காட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு இருக்கான். புஷ்பாவா? ஆனால் அவன் தான் செத்து போயிட்டான்ல, இது எப்படி சாத்தியமாகும்? அவன் செத்தனமோ போயிட்டான் தான். ஆனாலும் இன்னைக்கும் அவனோட ஆத்மா இந்த சந்தன காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அந்த புஷ்பாவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? அவன் திடீர்னு இந்த இடத்த விட்டு காணாம போயிட்டான். மந்திரவாதி மேடம், எங்களுக்கு முழு விஷயத்தையும் சொல்லுங்க. புஷ்பாவும் அவனோட ஃப்ரெண்டு மீனாவும் சந்தன மரத்தை கடத்துற தொழில பண்ணிட்டு இருந்தாங்க. நாம சீக்கிரமா இந்த சந்திர மரத்தை எல்லாத்தையும் வெட்டி சீக்கிரமா டெலிவரி கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு பணம் கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையா இருமீனா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மரங்களை எல்லாம் வெட்டி ஆகணும். இல்லைன்னா கவர்மெண்ட் நம்மளை கண்காணிப்பாங்க, நம்ம வியாபாரமும் வீணாயிடும். நம்மளை யாரு என்ன பண்ணிட முடியும்? வெட்ட ஆரம்பியே, எவ்வளவு மரங்களை வெட்ட முடியுமோ வெட்டிடுவோம். நான் தான் ஒரு தடவை வேணான்னு சொல்லிட்டேன்ல, இங்க டிசிஷன் எடுக்கிறது நான் தான். புஷ்பா, நீ இல்ல, இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். அந்த ஒரு நாள் தான் அவங்க ரெண்டு பேரோட நட்புக்குள்ள விரிசல் ஏற்பட்டுச்சு. புஷ்பா தன்னுடைய தொழில நல்லபடியா நடந்துக்கிட்டான். எல்லா முடிவுகளையும் புஷ்பா மட்டும்தான் எடுப்பான். எல்லா இடத்துலயும் புஷ்பாவோட பேர் பரவிட்டு இருந்தது. அப்புறம் இந்த விஷயம் நிறைய நிறைய பெரிய பாகுபலிகளுக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரிதான் புஷ்பா அப்புறம் மீனா சந்தன மரத்தை காட்டுல இருந்து எடுத்துட்டு போகும்போது அப்போ அந்த இடத்துக்கு சில பேர் வந்துட்டாங்க. என்னாச்சு? என்ன கொல்ல வந்தீங்களா? அப்போ எதுக்கு நிக்கிறீங்க? வாங்க. புஷ்பாவை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தாக்கினாங்க. ஆனா புஷ்பாவை
அவங்களால எதுவும் பண்ண முடியல. என்ன சாகடிக்கிறது சுலபம் நினைச்சிட்டீங்களா? இந்த புஷ்பா அடங்காதவன். மீனா புஷ்பாவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தா. மீனா தான் கையில இருந்த கத்தியை எடுத்தா, பின்னாடி இருந்து புஷ்பா முதுகுல குத்திட்டா. மீனா, ஏன் இவங்களால உன்னை கொல்ல முடியாது? ஆனா என்னால கொல்ல முடியுமே. இவங்களை இங்க வர வச்சதே நான் தான். ஆமா, என்ன சொன்ன? எல்லா டெசிஷனும் நீ தான் எடுப்பியா? இனிமே டெசிஷன் எடுத்துக்கிட்டே இரு. இப்போ உன்னுடைய இந்த சாம்ராஜ்யம் எனக்கு சொந்தமானது. இந்த மீனாவோடது. புஷ்பா தரையில விழுந்தான். மற்றவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. புஷ்பாவோட துடிச்சுட்டு இருந்த அந்த உயிரில் அவனோட கண்கள் மட்டும்தான் அசைஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் சந்தன மரத்துலேருந்து ஒரு பாம்பு கீழே இறங்கி வந்தது. நீ சண்டை போட்டதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய உடம்பு ரொம்பவே பலம் வாய்ந்தது. இப்போ இந்த உடம்பு எனக்கு சொந்தமானது. அந்த பாம்பு அவனோட உடம்பு மேலே ஏறிச்சு. அப்புறம் புஷ்பா மறுபடியும் ஒரு முறை தன்னுடைய காலில் சுயமாக நின்னான். இன்னொரு பக்கம் மீனாவும் அவளுடைய நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமாக சந்தன மரத்தை தூக்கிக்கிட்டு காட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருந்தாங்க. உங்களால் சேர்ந்து ஒருத்தனை கொல்ல முடியல. கடைசியில் அந்த காரியத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. மீனா மேடம், உங்களுக்கு உங்கள் முன்னாடி யாராவது தெரியுறாங்களா என்ன? புஷ்பா அவங்க முன்னாடி வந்து நின்னான். அவனை பார்த்ததும் எல்லாருக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. புஷ்பா, நீ எப்படி? நான் இறந்தது நினைச்சு எனக்கு வருத்தம் இல்லை. என்னோட வருத்தம் எந்த விஷயத்தை நினைச்சுன்னா, நான் யார் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தனோ, சின்ன வயசுல இருந்து கூட இருந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப உங்க எல்லாரோட கதையும் இங்கேயே முடிய போகுது. இதுல எங்க தப்பு எதுவும் கிடையாது. எங்களை இந்த மீனா தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. புஷ்பாவோட கைகளில் சந்தன மரத்தை சேர்ந்த ஆயுதம் வந்துடுச்சு. அந்த கூர்மையான வாளை அவங்க கண்ணில் குத்தினான் புஷ்பா. புஷ்பா, இல்லை இல்லை, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இனிமேல் நான் இந்த மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே புஷ்பா, சொல்றது கேளு. ஃப்ரெண்டா? என்னை கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உன் ஃப்ரெண்டுன்றது உனக்கு ஞாபகம் வருதா? உன் கதையும் முடிய போகுது. புஷ்பா அங்கே இருந்த எல்லாரையுமே கொன்னா. அவங்க உடம்புல இருந்து மாமிசத்தை எடுத்துட்டு அவங்கள மரத்துல தொங்க விடுவான். அன்னையிலிருந்து தான் அவன் இந்த சந்தன மர காட்டுக்குள்ள இருக்கான். ஒருவேளை இதான் விஷயம்னா நாம எப்படி அவனை கொல்றது? நம்மளால அவனை கொல்ல முடியுமா முடியாதா? அவனை கண்டிப்பா கொல்லலாம். அவனுக்குள்ள ஒரு பிசாசு பாம்பு இருக்கு. அந்த பாம்பை புஷ்பாவோட உடம்புல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதை நாம எப்படி வெளியே கொண்டு வர்றது? அதை வெளியே கொண்டு வரத்துக்கு நீங்க சந்தன மரங்கள்ல சேகரிச்சு அதை ஒரு கூட்டமா அமைக்கணும். அந்த மரத்துக்கு நடுவுல புஷ்பா வந்ததுமே அந்த மரங்களை எரிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு யோசனை என்னன்னா, நீங்க அவனை கைது பண்ணீங்கன்னா அசைய முடியாத அளவுக்கு பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். சுக்லாவும் பராகும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாங்க. மறுநாள் ராத்திரி அதே காட்டுக்குள்ள திரும்பி வந்தாங்க. புஷ்பா வெளியே வந்தான். தப்பு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. புஷ்பா, நான் சொல்றத கேளு. ஜனங்களை கொல்றத இதோட நிறுத்திக்கோ. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கிற இந்த சந்தன மரங்களோட ராஜா நீ தானே? பேச்ச மாத்தாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இங்க கடைசி நாள். நான் உங்க ரெண்டு பேரையும் இங்கேயே கொல்ல போறேன். சுக்லாவும் பராகும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. எங்க ஓடுவீங்க? இந்த காட்டோட ராஜா நான் தான். புஷ்பா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். சுக்லாவும் பராகும் ஒரு இடத்துல வந்து நின்னுட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க ஓடுவீங்க? எங்களை பத்தி விடு. இப்போ நீ எப்படி ஓட போற அதை யோசி. நீ இப்போ உன்னை சுத்தி பாரு. நீ இப்போ சந்தன மரங்களோட குவியலுக்கு நடுவில் இருக்க. நாங்கள் அதில் எரிபொருளை ஊற்றி இருக்கோம். பராக், சீக்கிரமாக நெருப்பு வை.
பராக அந்த மரங்களுக்கு நெருப்பு வச்சான். அப்புறம் புஷ்பா துடிக்க ஆரம்பிச்சான். அந்த பாம்போட தலை அவன் வாயிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சது. அப்போதான் பராகோட கையில் ரத்த துளி சிந்த ஆரம்பிச்சது. பராக் மேலே மரத்தில் பார்த்தான். அங்கே பார்த்தா அந்த தாந்திரிகையோட தலை வெட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. சுக்லா சார் மேலே பாருங்க. உடனே சுக்லா சார் மேலே பார்த்தாரு. புஷ்பா அந்த மரக்கூட்டத்திலேருந்து வெளியே வந்து பராகோட தலையை தன்னோட சந்தன மர ஆயுதத்தால் வெட்டினான். சுக்லா அந்த இடத்த விட்டு ஓடி சந்தன மரங்களை வெட்டுற ஒரு ஃபேக்ட்ரியில் நுழைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு புஷ்பாவும் வந்துட்டான். இப்போ நீ எங்க ஓட போற? பின்னாடி செவர் இருக்கு, உன் முன்னாடினா நீ என்ன நினைச்ச? அந்த மந்திரவாதி உனக்கு உதவி செஞ்சிடுவாளா? உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ தப்பு பண்ணிட்ட புஷ்பா, தப்பு பண்ணிட்ட. நீ என்னோட ஃப்ரெண்டு பராக்க கண்டிப்பா கொன்னிருக்க கூடாது. சுக்லா அந்த ஃபேக்டரியில இருந்த ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணாரு. அப்புறம் திடீர்னு அந்த இடம் பள்ளமா ஆயிடுச்சு. அப்புறம் புஷ்பா அதுக்குள்ள விழுந்துட்டான். அப்புறம் நிறைய சந்தன மரங்கள் அவனுக்கு மேல போய் விழுந்தது. அதுக்கப்புறம் சுக்லா தன்னோட கையில லைட்டர் எடுத்து புஷ்பாவுக்கு குரல் கொடுத்தாரு. நானும் பராகும் சேர்ந்து பிளான் ஏ அப்புறம் பிளான் பியும் உருவாக்கி இருந்தோம். ஒன்னு வேலைக்காகலன்னா இன்னொன்னு கண்டிப்பா வேலை செய்யும். உன்னால சாக முடியாதுன்னு ஒத்துக்கிறேன் புஷ்பா, ஆனா உன்னை கைது பண்ண முடியும். எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் தான் நான் இங்கே இருப்பேன்? கண்டிப்பாக நான் வெளியே வருவேன். அப்போ நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கியே தீருவேன் சுக்லா. கண்டிப்பாக வா, நானும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நான் உன்னை கைது பண்ண போகிறேன். அடுத்த தடவை நீ எனக்கு கிடைச்சா நான் உன்னை கண்டிப்பாக கொன்னுடுவேன். அதுவும் நிரந்தரமாக கொன்னுடுவேன். சுக்லா லைட்டரை ஆன் பண்ணி அந்த பள்ளத்தில் போட்டாரு. அப்புறம் அந்த பள்ளத்தை மேலே இருந்து மூடிட்டாரு. அப்புறம் அந்த ஃபேக்டரிக்கும் சுக்லா நெருப்பு வச்சாரு. மறுநாள் காலையில் சுக்லா காட்டுக்குள்ளே போய் பராக் அப்புறம் தாந்திரிகாவோட உடலுக்கு இறுதி சடங்கை செஞ்சாரு.